ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு கெராட்டின் ட்ரீட்மெண்ட். நம்ம வீட்டிலே பண்ணுவோம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிட்டது வெண்டைங்காவும் ஒரே முட்டையும். வெண்டைங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வெண்டைங்காவில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி நிறையா இருக்குது. இது வந்து வெண்டைங்காய் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணும். விட்டமின் ஏ இருக்கிறனால ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும், ஹேரை நல்லா ஸ்மூத்தனிங் கொடுக்கும். ஸ்மூத்தனிங்க்கு வந்து நம்ம வெண்டைங்காய் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேரை பார்க்கும்போது சில்கியாகவும் இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வெண்டைங்காவை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணோம், ஹேரில் உள்ள ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணோம், ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் இந்த வெண்டைங்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஒரு நைஸாக உள்ள துணியில் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்குள்ளே சத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்குள்ளே சத்து பிளிய பிளிய கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்ட்டு இருந்தது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதுக்குள்ளே சத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெண்டைங்காயில் உள்ள சத்தை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட நான் சேர்க்க போகிறது முட்டையோட வெள்ளக்கரு. வெள்ளக்கருவை மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் வந்து நிறைய புரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்கோட ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கிறதுனால ஹேர் க்ரோத்தை நல்லா பண்ணும். ஹேர் வந்து திக்காக இருக்கிறதுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிட்டது தயிர். தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு நல்ல டேண்ட்ரஃப் கிளியர், நம்ம ஸ்கேல்பில் உள்ள ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். தயிரை யூஸ் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் தயிரை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ட்ரை ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்டர் பண்ணுறதுக்கும் நம்ம தயிர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுக்குள்ள பேக் ரெடி ஆயிடுது. நம்ம தலையில் எப்பவும் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் பேக்கை ஒவ்வொரு லேயர் லேயராக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடியிலையும் நல்லா ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஸ்ட்ரைட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.